அப்படி ரொம்ப சுமாராக படம் இருந்துச்சுன்னா குஷன் சீட்டுனா நல்லா சாப்பிட்டுட்டு ஏசி எஃபெக்ட்டுக்கு தூங்கிடுவோம். ஆனால் குரட்டையை வச்சு ஒரு படம் பண்ணி எல்லாரையும் எழுப்பி முழிக்க வச்சுட்டாங்க. ஒரு 5.1 டால்பி அட்மாஸில் குரட்டையை பார்த்து அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த குரட்டைன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு எலிமெண்ட்டுங்க லைஃப்பில். இப்போ எங்கள் அப்பா குரட்டோடும் போது முதுகில் கை வச்சா சவுண்டு குறையணுவாங்க. சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீப் ஆப் அப்படின்னு சொல்லி மிஷின்லாம் மாட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்லீப் அப்னியான்றது வந்து இன்றைக்கி ஸ்லீப்பிங் டிசார்டர்லாம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, தூக்கத்தில் எந்திரிச்சு நடக்கிறது அப்படி இப்படின்னு. பட் அந்த குரட்டையோட பியூட்டி என்னென்னா, அதை நம்ம உருவம் நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு வேளை சவுண்டு ஓவராக இருந்தால் எல்லோரும் நம்மளை குறை சொல்லுவாங்க. அது ஏரியாவே கொஞ்சம் ஒரு மாதிரி கிரே ஏரியாங்க, இட் இஸ் வெரி டஃப் டு ஹேண்டில். அதை வந்து மணிகண்டன் மொட்டை மாடியில் உட்காந்து ஃபீல் பண்ணி பேசும்பொழுது நிஜமாகவே அந்த கேரக்டரோடு நம்ம ட்ராவல் ஆகிறோம். இந்த டிரெக்டருக்கு வந்து பாராட்டுகள்ங்க. விநாயக் வந்து ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படத்தை ரொம்ப அழகாக, அதாவது பொதுவாகவே தனுஷ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விசேகர் வந்து கேடிவி படம்லாம் பண்ணுவார் தெரியுமா, வரலிக்கத்தை வீக்கம், அந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ங்க. நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு ட்ராமாவை வந்து நம்ம ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்பேஸில் பார்க்கும்பொழுது ஒரு நெருடல் ஏற்படும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். சமீப காலத்தில் நான் பார்த்த படங்களில் அஃப்கோர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு இன்டர்வல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ செகண்ட் ஆஃப் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா குரட்டையை வச்சு மட்டுமே ஒரு கதையை நடத்திட முடியுமான்னு யோசிக்கும் பொழுது தான் அந்த இன்டர்பர்சன் ரிலேஷன்ஷிப்பு, புதுசாக கல்யாணம், புருஷ முண்டாட்டிக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து அக்காவுக்கு வந்து நம்ம ரேஷல் ரெபெக்கா பிரமாதமாக நடிக்கிறாங்க. அவங்க சினிமாக்கான மீட்டரே கிடையாது, அவங்களும் ரொம்ப இயல்பாக இருக்காங்க. மீதா ரகுநாத் முதலும் நீ முடிவும் நீல நடிச்சுட்டு இந்த படத்தில் வந்து பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பிரெயின் ஃப்ரீஸ் சில பேர் ஆவாங்க லைஃப்பில், அதை கேரக்டராகவே வச்சுக்கிட்டு அப்பப்போ டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு அன்லக்கி ஃபேக்டராக வந்து லைஃப்பில் வாழ்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து தனிமையிலேருந்து போராடிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா, மணிகண்டனோட நுவான்சஸ், அவரோட அந்த டைலாக் டெலிவர் பண்ணுற விதம், அவரோட அந்த பாடி ஆக்டிங்கு, அந்த குரட்டனால் அவர் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸு, ஆஃபீஸ் ஸ்பேஸில் அவருக்கும் பக்ஸுக்கும் நடக்கிற அந்த கான்ஃபன்டேஷன் சீன் சொல்லி எல்லா இடத்துலையுமே மணிகண்டன் ஸ்கோரிங் மேக்ஸ் தான். அவர் தூங்கி குரட்டை விட்டாலும் படத்தில் மொமெண்ட்டு, அவர் முழிச்சுக்கிட்டு வசனம் பேசினாலும் மொமெண்ட்டு, அழுதாலும் மொமெண்ட்டு. ஸோ ஒரு சின்ன குழந்த மாதிரி ஹவுசிங் போர்டில் வளர்ந்த பையன் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு இருக்காரு. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அதை மட்டுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க படத்துக்கு என்ன தேவையோ. அந்த விதத்தில் வந்து ரமேஷ் திலக்கோட எனக்கே வந்து எங்கள் அக்கா புருஷனோட இப்படி ஜாலியாக சிரித்து பேசினா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுற விதத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான, எவ்வளோக்கு எவ்வளோ ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கோ, இந்த படத்தில் வந்து ரமேஷ் திலக்குக்கும் மணிகண்டனுக்கும் ஒரு பிரமாதமான ஒரு கெமிஸ்ட்ரி. ஒரு ஒரு முறையும் வந்து திருட்டுத்தனமாக சரக்கு எடுத்துகிட்டு போய் மொட்டை மாட்டியில் உட்காந்து அடிக்கிறதான். இப்போலாம் ஒரு நல்ல படம் வந்தாலே ஏ ஒரு நல்ல மலையாள படத்தை தமிழில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படி கிஷின்னு சாட்டையால் அடிக்கிறாங்க. அந்த சாட்டையை திரும்ப நம்ம எடுத்து நமக்கே அடிச்சிக்க வேண்டியதான், ஏன்னா ஒரு நல்ல மலையாள படத்தை தமிழில் பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா சிம்பிளான ஒரு மேட்டர் தான், ஆனால் அந்த மேட்டர் வச்சு அவ்வளோ எங்கேஜிங்காக அழகாக ஒரு படம். பாலாஜி சக்திவேல் நம்ம பாரஞ்சித் படத்தில் ஓல்டீஸ்லாம் வந்து சூப்பராக கோல்டீஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ்னு சொல்லிட்டு பாலாஜி சக்திவேல் சார் வந்து ஒரு தாத்தா வேடத்தில் வராரு, அவரும் அவரோட மனைவியும் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். ஜிகிர்தண்டால அழுதுகிட்டே ஒரு டீ சொல்லுவாங்களே அவங்க என்னடா சலம்பிக்கிட்டு அப்படின்னு பேட்டையில் கூட சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க மணிகண்டனோட அம்மாவாக வராங்க. பொதுவாகவே ஒரு நல்ல படத்துக்கு எது வந்து அத்தாச்சின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையோடு நம்ம ட்ராவல் ஆகணும், அதில் வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் ஒன்று நமக்கு புதுசாக இருக்கணும், இல்லைனா பழசாக இருந்தாலும் புதுசாக சொல்லப்படணும். அவ்வளோ எக்ஸைட்டிங்கான என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அஃப்கோர்ஸ் செகண்ட் ஆஃப் வந்து இந்த குரட்டை ஓவர் எக்ஸ்பிளைட் பண்ணிட்டோம், அடுத்து வேறு ஏரியாலாம் போகலான்னு சொல்லி நிறைய வேறு சில சப்ளாட்ஸு, கான்ஃப்ளிக்ஸு, புது கான்ஃப்ளிக்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு யூட்டன் எடுத்து இந்த கதையை அப்படி மாற்றி வேறு ஒரு பக்கம் கொண்டு போய் பயங்கர ஹுக்கடாக இருக்கோங்க நம்ம படத்தை கண்டினியூஸாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ குரட்டையில் தான் படம் ஆரம்பிக்குது, அப்போலேருந்து திரும்ப முடியும் குரட்டையில் தான் முடியுது. ஸோ இந்த குரட்டைக்கும் இன்னொரு குரட்டைக்கும் நடுவில் இருக்கிற துக்கம் கலந்த சில எமோஷன்ஸ் எல்லாம் வந்து பிரமாதமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுனால அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் பிகம்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம் டு வாட்ச். பொதுவாகவே வந்து ஹியூமர் வந்து நம்ம பல டைம்ஸில் பார்த்துருக்கோம், அது வந்து நம்ம ஸ்லாப்ஸ்டிக் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து இன்சல் காமெடி பார்த்துருக்கோம், இதெல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் இது கிட்டத்தட்ட ஒரு சிட்காம்கான ஒரு பேக்கேஜிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டரும் சினிமா தன்மை இல்லாமல் நம்ம லைஃப்பில் பார்க்குற ஒரு பாணியில் இருக்கிறதுனால பயங்கரமாக ப்ளே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்பத்திலேயே நம்ம ஒரு நாலு பேர் உட்காந்து சும்மா பேசினாலே வந்து அவ்வளோ ஏன்னோ எமோஷன்ஸ் இருக்கும். அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, ஆனால் அதை சாப்பாடை வச்சு டக்குன்னு ஆஃப் பண்ணி அது ஒரு அப்படியே ஒரு லாஃப்டர் எலிமெண்ட்டாக மாறுது. படங்களில் வந்து டைலாக் போர்ஷன் எப்படி எடுக்கணும், மாண்டாஜஸ் எப்படி எடுக்கணும், ஒரு பயங்கரமான எமோஷன் சூப்பர் இம்போஸ் ஆகணும்னா அதில் பின்னணி இசை எப்படி வந்து ஒத்துழைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே புரிஞ்சு அழகாக அந்த கிராஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனலான சிம்பிளான ஒரு செட்டப்பில் ப்ரீஸியாக
நிஜமாகவே வந்து திஸ் ஃபிலிம் வந்து நீங்கள் ஒரு மதுரையிலேருந்து சென்னை பஸ்ஸில் போகிறீங்கனாலும் பயங்கரமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி போகலாம். ஒரு மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட கடத்திடலாம். அது வந்து நீங்கள் அப்படியே ஃபோனில் தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு என்ன தனியாக சிரிச்சுன்னு இருக்கான் அப்படின்னு தோணும். இல்லை குடும்பத்தோட டிவியில் பார்த்தாலும் ஓகே, அப்பப்போ ஆடுக்கு நடுவில் படம் பார்த்தாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் சம்திங் ஹேப்பன்ஸ் வித் ரிகார்ட் டு குட் நைட் அது வந்து நம்ம ஹுக்டாக தான் இருக்கும். மணிகண்டனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது சினிமாவில். ஏன்னா அவர் மல்டி டிசிப்ளினரின்றதுனால அவர் எழுதுறாரு, நடிக்கிறாரு, இந்த கதையிலையும் அவரோட யூனோ அடிஷ்னல் ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ஸுக்கு அவருக்கு கிரெடிட் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா அது கொரட்டதா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே அதை வச்சு ஒரு பத்து சீன் பண்ணாமல் சின்ன சின்ன எலிமெண்ட்லாம் வந்து படத்துக்கு ஆட் ஆன் ஆகும். ப்ளஸ் பொதுவாகவே கிராமர் ஆஃப் சினிமாவில் என்னென்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு எலிமெண்ட்டு இன்னும் பெட்டராக செகண்ட் ஆஃபில் ஒர்க் ஆகுதுனாலே அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைட்டிங். அந்த விதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ குரட்டையை வந்து ஃபஸ்ட் ஆஃபில் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணியே கான்ஃப்ளிக்ட் ட்ராமாவும் கிரியேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி செகண்ட் ஆஃப் அதே குரட்டையை வச்சு இன்னும் ஃபர்தராக நிறைய ஏரியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முக்கியமான சில எமோஷன்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி, ஏன்னா நம்மளோட லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராமா இருக்கோ அவ்வளோக்குள்ள அந்த ட்ராமாவை சுற்றி, அதாவது ஒன் மேன்ஸ் மிசரி இஸ் அதர் மேன்ஸ் ஹியூமர்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஐ எம் ஸோ கிளாட் குட் நைட் இஸ் ஹிட்டிங் ஸ்க்ரீன்ஸ். டெஃபினட்டாக எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். பொதுவாக இன்றைக்கெலாம் படங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ஏதாவது செக்ஷுவலாக ஏதாவது இருக்கா, இல்லை பாடல்கள் ட்ரெய்லர் ஸ்னீக் பீக்கெலாம் ஒர்க் ஆகுதா? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாராவையும் குட் நைட்டையும் கம்பேர் பண்ணும்போது டாராவில் ஒரு சின்னதாக ஒரு ப்ரீமேரிட்டல் செக்ஸு ஒரு பிரெக்னன்சி பற்றிலாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. இங்கே வந்து அது ஒரு குரட்டையை பேஸ் பண்ணி, ஸோ ரெண்டுமே ஒரு குறும்படத்துக்கான கதை தான், ஆனால் அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நான் வச்சே குட் நைட் இன்னும் நிறைய ஏரியாக்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிரமாதமாக என்டர்டெயின் பண்ணிடுச்சு. அண்ட் ஷான் ரோல்டனோட பின்னணி இசை வந்து நிறைய உயிர் கொடுக்குது படத்துக்கு. கிராஃப்ட் வைஸ்மே சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப பெரிய பக்கமாக தான் இருக்குது. அண்ட் அந்த குரட்டையை வந்து யாரை வச்சு குரட்டை விட்டு அந்த ஃபாலி பண்ணி எடுத்து படத்தில் போட்டாங்கன்னு தெரியல, அதையும் கொஞ்சம் மேக்கிங்காக விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.